ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தியரி விசாரணை அகைன். உலக அரசியலை பத்தி நமக்கு அவ்வளவு விஷயம் தெரியலனாலும் இந்த அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற பனிப்போர் பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். ரஷ்யா அவங்களோட கொள்கையை உலகம் முழுக்க ஒரு பக்கம் பரப்பிட்டு இருந்தப்போ, அமெரிக்கா அவங்களோட கேபிட்டலிசம் என்ற முதலாளித்துவ கொள்கையை ஒரு பக்கம் பரப்பிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா கண்டத்து பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தப்போ, ஒரே ஒரு நாடு மட்டும் கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி அவங்களை எதிர்த்து நின்னாங்க. எஸ், கியூபா. கியூபா பத்தி தான் நாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஒரு குற்றவாளியை நீங்க ஈஸியா ஜெயில அடைக்கிறீங்க, ஆனா அந்த குற்றம் செய்ய முன்னாடி அவன் எவ்வளவு காலம் வேலை இல்லாம இருந்திருக்கான், எவ்வளவு நாள் பசியில் இருந்திருக்கான், அவன் குடும்பம் எவ்வளவு நாள் பட்டினில் இருந்திருக்கு, இதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த குற்றத்தை அவனை செய்ய தூண்டினது எது, அதை சூழல் உருவாக்கி கொடுத்தது யாரு, இதை பத்திலாம் நீங்க யோசிச்சதே இல்லை. எதையுமே பார்க்காம அவனுக்கு தண்டனை கொடுக்கிறீங்க, ஆனா கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிற மக்கள் உடைப்ப திருடி பொழப்பு நடத்துற யாருக்கும் உங்க சட்டம் ஒண்ணும் பண்ணாது, இது ஏன்? இந்த கேள்வியெல்லாம் ஒரு ஃபேஸ்புக் ஓல்ல இருந்தோ இல்லாட்டி ஒரு மேடை பேச்சில் இருந்தோ வந்திருந்தா ரொம்ப சர்வசாதாரணமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது வந்தது ஒரு கோர்ட்டோட குற்றவாளி கூண்டு இருந்து அதை கேட்டது. புரட்சின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர ஒரு சில பேர்ல முக்கியமான ஒருத்தர் ஃபிடல் காஸ்ட்ரோ. 1953 பேடிஸ்டா என்ற ஒரு சர்வாதிகாரி ஆட்சிக்கு எதிராக நடந்த புரட்சியில அரெஸ்ட் ஆனப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ அரசாங்கத்தை பார்த்து கேட்டு கேள்வியா தான் இதெல்லாம். அவரோட புரட்சி, அதுல செகுவேராவோட பங்களிப்பு, அவருக்கும் அமெரிக்கா அரசாங்கத்துக்கும் இடையில நடந்த மோதல்கள், இதை பத்திலாம் நான் இப்போ சொல்லலை. ஏன்னா அதுல நிறைய மாசான எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஸோ நான் வேற வீடியோல சொல்றேன். இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு தேவையானதை மட்டும் சொல்றேன். அவரோட ஆட்சி காலத்திலிருந்து இதுவரைக்கும் கியூபால நடந்த சில விஷயங்களை மட்டும் இந்த வீடியோல சொல்றேன். ஒரு கப்பல் கரீபியன் கடல்ல உலக நாடுகளோட உதவிக்கு இயங்கி தவிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கப்பல்ல 40 பேருக்கு கொரோனா. இது ஒன்றும் காஸ்ட்ரோ காலத்துல நடந்தது இல்லை, ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம். அமெரிக்கால இருந்து இங்கிலாந்து போற ஒரு கப்பல் தான் இது. இங்கிலாந்து போய் சேரும் வரையில இருந்தா அங்க இருக்கிற எல்லா பயணிகளுக்கும் நோய் பரவிடும். சுத்தி இருக்கிற எந்த நாடுமே உதவிக்கு வரல. உலகத்தோட கொம்பனுங்கன்னு சொல்ற அமெரிக்கா ரஷ்யா கூட திரும்பி கூட பார்க்கல. அப்பதான் உலக நாடுகளே திரும்பி பார்க்கிற அளவுக்கு கியூபா என்ட்ரி ஆனாங்க. நோய் பரவாம இருக்க தடுப்பு மருந்தெல்லாம் கொடுத்து, அவளுக்கு தேவையான சாப்பாடு எரிபொருள் கொடுத்து இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சாங்க. பெரிய பெரிய வளர்ச்சி நாடுகளே உதவிக்கு வராதப்போ இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை அப்படின்னு உலகமே திரும்பி பார்த்துச்சு. யார்டா இவனுங்க அப்படின்னு உலகம் வரலாற்றை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சப்போதான் சில விஷயங்கள் வந்து உலகம் கவனிச்சு. 1959 ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வந்தப்போ அவரோட முக்கிய நோக்கமாக இருந்தது வந்து ஏழைகளுக்கும் மருத்துவம் சரியா போய் சேரணும் அப்படின்னு. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தப்போ கியூபால இருந்தது வெறும் 3000 டாக்டர்ஸ் தான். ஸோ காஸ்ட்ரோன் செகுவேரா சேர்ந்து அந்த 3000 பேரை ரெண்டு டீமாக பிரிக்கிறாங்க. ஒரு டீமை கியூபாவில் வச்சு மருத்துவம் பார்க்க வச்சுட்டு அவங்கள மருத்துவம் கற்றுக் கொடுக்கவும் வச்சுட்டு மீறி இருக்கிற 1500 பேரை எந்த நாட்டுக்கெல்லாம் மருத்துவ தேவைப்படுதோ, எங்கெல்லாம் வேக்கை நாட்டு நடக்குதோ அங்கே அனுப்பி வச்சாங்க. கொஞ்சம் காலத்திலேயே காஸ்ட்ரோ மருத்துவத்தை இலவசமாக்குனதால கியூபாவில் மருத்துவத்துறை ரொம்ப சீக்கிரமாக முன்னேறிச்சு. என்னதான் அமெரிக்கா பொருளாதாரத்தை போட்டாலும் அந்த மருத்துவ வளர்ச்சி தடுக்கவே முடியலை. பல நாடுகளோட மருத்துவ உடன்படிக்கைகள் போட்டு 1000 டாக்டர்ஸ் உருவாக்கி இதுவரைக்கும் உலக நாடுகளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கியூபாவோட பொருளாதாரம் இந்த அளவுக்கு, அதாவது அமெரிக்காவில் தடுக்க முடியாத அளவுக்கு வளர முக்கிய காரணம் இந்த மருத்துவம் தான். தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கிறது, மெடிக்கல் ஃபீல்டில் புது புது மெஷின்ஸ் கண்டுபிடிக்கிறது, சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுன்னு, இப்படி கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் வேர்ல்டு மார்க்கெட்டில் விற்று மெடிக்கல் ஃபீல்டில் டாப்பில் இருக்கிறது கியூபா தான். அதாவது உலக நாடுகளே ஒரு காலத்தில் அனாதைன்னு சொல்லப்பட்ட இந்த கியூபா தான். இவங்க வரலாற்றை பார்க்கும்போது நமக்கு தெரியற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நாட்டோட முன்னேற்றம் அணுவாயுத உற்பத்திலையோ இல்லைன்னா இந்த கோஆப்ரேட்டை வச்சு பண்ணுற இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ்லையோ இல்லை, தரமான மருத்துவம் அப்புறம் தரமான கல்வி, இந்த ரெண்டுலேருந்து ஒரு நாட்டோட முன்னேற்றம் இருக்குது அப்படின்றது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சு நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஏரோல் பாஸ் பண்ண அறிவாச்சு வேணும். ஆனால் நாம் பிடிச்சி அனுப்பி வச்ச கூட்டத்துக்கு எங்கே? அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.